நாளைக்கு வரேன்
வண்டியில உட்காந்து வர முடியாது. ஸ்தமனம் சரணம் பவபீதானாம் ஷடகோப முனீஸ்வரம் ஸ்ரீரங்கநாத ஷடகோப யதீந்த்ர திருஷ்டம் லக்ஷ்மீ நிகும் ஷடஜித் கருணை கபாத்ரம் ரகுராஜ் ஷடகோப சத்யம் வேதாந்த தேசிக யதீந்த்ர மகம் பிரபத்யே ஸ்ரீமத் ரங்க ஷடாரி சம்யமி வரால் லப்தா கமாந்த த்வயம் ஸ்ரீமத் வீர ரகூப் ஹாத்ய ஷடஜித் பாதார விந்தாஸ்ரயம் ஸ்ரீமத் வேதபதம் தேசிக தே காருண்ய வீட்டாஸ்பதம் சேவே ரங்க துரீண சாசன வசம் நாராயணம் யோகினம் வேதாந்த தேசிக யதீந்த கடாட்ச லப்த த்ரயந்த சார மனவத்ய குணம் புதாத்ரியம் நாராயணாத்ய ஏதுல்ய கிருபாபிடித்தம் ஸ்ரீரங்கநாதே ஏசேகரவாசயாமஹ விசுத்த விஜ்ஞான கணச ராமானுஜ தயா பாத்திரஞான வைராக்கிய பூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதார்க்கியம் வந்தே வேதாந்த தேசிகம் சீருன்னதோ பொல் திருவேங்கடமுடையான் பாரன்னத்தன் நபடமொழியுள் ஓரண்டு தானே அமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேர கோமளமும் வாழ்வு வைசாகே ரோஹிணி ஜாத்தம் காஷ்யபான்மய வாரிதே எந்தும் ஸ்ரீ புண்டரீகாம்சம் கோட்டி பூர்ணமகம் மஜே ஆத்ரேய கோத்திர சம்பூதம் ஆசேஷவத்சலம் யதீந்திர மாகாண சிங்கம் பிரணதாத்திஹரம் குரும் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனி கருணாலப்த வேதாந்த யுக்மம் ஸ்ரீமத் ஸ்ரீவாச யோகீஸ்வர குருபதையோரர்ப்பித ஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத் ஸ்ரீரங்கநாதார்ப்பய முனி கிருபயா பிராப்த மோட்சாஸ்ரமம் தம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜ முனிமபரம் சம்சயே தேசிகேந்திரம் வேதாந்த லக்ஷ்மண முனீந்திர கபாத்த போதம் தத்பாத யுக்ம கரதீர்க பிருங்கராஜம் ஸ்ரீயந்த யுக்ம கிருத பூரி பரிஸ்ரமம் தம் ஸ்ரீரங்க லக்ஷ்மண முனிம் சரணம் பிரபத்யே. குண விக்கிரக வியாபாராதிகளுக்கெல்லாம் உபயுக்ததை அவைகளால் உபயோகம் இருக்கிறபடினால உபாயத்துவத்துக்கு அனுகுணமான உபயோகம் இருக்கிறபடினால அவைகள்லாம் விசேஷமாக ஏற்கலாம். பெரிய பிராட்டியாருக்கு உபாயத்துவ உபயுக்த ஆகாரம் அதுக்கு உபயோகம் எதுவும் இல்லாத காரணத்தால் விசேஷமாக ஏற்பதற்கில்லைன்னு மறுத்ததுக்கு பெரிய பிராட்டியாருடையதான உபாயத்துவ அனுகுணமான உபயுக்த ஆகாரத்தை பகவானுடைய உபாயத்துவத்துக்கு பெரிய பிராட்டியார் எந்த அளவுக்கு உபயுக்தமாக இருக்கிறார் என்பதை காட்டுறதுக்கு இல்லையா அதுக்கு பிரமாணங்களை அருள் செய்துன்னு வர அதில் முதல்ல சுவாமி நம்மாழ்வார் அருள் செய்து தானே வேறி மேராதுக்கு மேலிருப்பால் வைகியிருக்கன் பண்டை நாளாலே நின் திருவருளும் பங்கையத்தால் திருவருளும் குன்றின் கோவில் சீத்து பல்படியார் இத்தியாதி பிரமாணங்களை முதல்ல சாய்ச்சார். அதுக்கப்புறம் அலமேஷா பரித்ராதும் ராட்சசிய மகதோபயாத் என்றும் அலமேஷா பரித்ராதும் ராகபாத் ராட்சசி கணம் என்றும் ஸ்ரீ வால்மீகி பகவான் சரணாகதி சாஸ்திர சாரமாகிற ஆதிகாவியத்திலே அருள் செய்தமை காட்டினார். அதுக்கப்புறம் ஹிரண்யகர்ப காசியபாதிகளும் கூட சம்சாரார்ணவ தாரிணி என்று அருள் செய்த பகவத்தை காண்பித்தார். வாச்சஸ்ரீ வாச்சப்பரம் பிரார்த்தைதான் பிரபத்தியது நியதஸ்ரீயம் என்று சௌனக சமீதியில் ஸ்ரீ சௌனக பகவான் அருள் செய்த வார்த்தை காண்பித்தார். இப்படி முதல்ல பிரமாணங்களை காண்பித்தார். அதுக்கப்புறம் இப்போ சம்பிரதாயங்களை காண்பிக்கிறார். சம்பிரதாயம்னா அஸ்மத் ஆச்சாரிய பரம்பரையில் இல்லையா உள்ளதானே ஸ்ரீ சூக்திகள். அதில் முதல்ல ஸ்ரீமத் ஆளவந்தார். ஆளவந்தார் ஜகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம் என்றும் ஸ்ரேயோன ஹரவிந்த லோச்சன மனக்காந்தா பிரசாதாத்ருதே சம்சத்தியக்ஷர வைஷ்ணவாத்வ சிந்துனால் சம்பாத்தியதே கருகிச்சிது இல்லையா என்றும் இல்லையா அருளி செய்தார். ஆளவந்தார் இல்லையா நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையில் இப்போ உபலப்தமான கிரந்தங்களில்
ஓல்டஸ்ட் கிரந்தகர்த்தா ஆளவந்தார். இல்லையா, அதுக்கு முன்னால் உள்ள கிரந்தங்கள் நமக்கு உபலப்தமாக இல்லை. ஸ்ரீமன் நாதமுனிகளும் அவர்களுக்கு முன்னால் இருந்தவர்களும் சாதித்ததான கிரந்தங்கள் உபலப்தமாக இல்லை. அதனால் ஆளவந்தார்லேருந்து ஆரம்பிக்கிறேன். ஆளவந்தார் பிராட்டியினுடைய இல்லையா புருஷார்த்த பிரதமான உபாய உபாயத்துவங்கிறது என்ன? எது புருஷார்த்த பிரதமாக இருக்கோ அதான் உபாயம். உபாயம்ங்கிறது புருஷார்த்த ஜனகம். உபாயம் என்பதாவது புருஷார்த்தத்துக்கு ஹேத்துவாக இருப்பது தான் உபாயத்துவம். ஆனால் பிராட்டியினுடைய உபாயத்துவ ஆகாரம் அப்படின்னாக்க பிராட்டியினுடைய புருஷார்த்த பிரதத்துவ ஆகாரம். ஏன் உபாயம்ங்கிறது எதுக்கு? புருஷார்த்தத்தை பெறுவது. அதனால் எது புருஷார்த்த பிரதமாக இருக்கோ அதுதான் உபாயம். இப்போ பிராட்டியினுடைய உபாயத்துவம்னா என்ன அர்த்தம்? பிராட்டியினுடைய புருஷார்த்த பிரதத்துவம் இல்லையா. ஜகத் சமஸ்தம் எத் அபாங்க சம்சயம் இல்லையா, சமஸ்தம் ஜகது எத் அபாங்க சம்சயம். இந்த ஜகத்து ஜகத்து முழுவதும் இல்லையா நானா விதமான இல்லையா கர்மவிஷ்யர்களான இல்லையா இப்படி ஜனங்களை கொண்டிருக்கிறதான இந்த ஜகத்து. சமஸ்தம் ஜகத்து எத் அபாங்க சம்சயம், அபாங்கம்னா கடாட்சம். அபாங்கம்ங்கிற சப்தத்துக்கு கட்டாட்சம் இருக்கும். இந்த சப்தத்துக்கு யோக வித்பத்தி கிடையாது. அபாங்கம் எப்படி கட்டாட்சம்னு அர்த்தமாகுதுன்னு சொல்ல முடியாது. ஏன் கலச ஜலதி அப்படின்னு திருப்பார்கடல்னு அர்த்தம் அது இல்லையா, அவயவ சஞ்சோ அவயவ இதனால் வித்பத்தினால வராது. கலச ஜலதா கலச ஜலதவும் இல்லையா கலச ஜலதிகி அப்படின்னாக்க திருப்பார்கடல்னு அர்த்தம். கலசம்னா கலசம், ஜலதிகினா கடல் இல்லையா. திருப்பார்கடல்ங்கிற நிற்பத்தி அவயவ சக்தினால் வராது. அது மாதிரி அபாங்கம் அப்படிங்கிற சப்தத்துக்கு கட்டாட்சம் இருக்கும். அபாங்க சப்தம் கட்டாட்சங்கிற அர்த்தத்தில் எல்லாருமே பிரயோகம் பண்ணியிருக்காங்க. அங்கீகிருதா கீழ விபூதி அபாங்க லீலா சங்கர அங்கீகிருதா கீழ விபூதி அபாங்க லீலா அவர் பொண்ணு லட்சுமி ஸ்தோத்திரம் கனகராதா கனகதா கனகதாரா ஸ்தோத்திரம் சுவாமி எடுத்துருக்காரு அந்த ஸ்தோத்திரத்துலேயும் கைச்சிது லட்சுமி ஸ்தோத்திரம் எடுத்தோடனே கீர் தேவதேதி கருடத்வஜ வல்லபேதி சாக்கம்பரி இது சைசேகர வல்லபேதி இது கைச்சிது பேரை சொல்லல. ஆனால் ஸ்லோகத்தை அங்கீகரிச்சிருக்கேன் தெரிஞ்சு சொல்லுறேன். அதான் பிரயோகத்துக்காக அபாங்கம்னா கட்டாட்சம் அதுக்காக சொல்லணும். எல்லாரும் பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும், நம்ம மட்டும் இல்லை. அபாங்க ஏன்னா விற்பத்தி உள்ள சப்தமாக இருந்தால் பரவாயில்ல, விற்பத்தி ரகிதமான சப்தத்தை இல்லையா கட்டாட்சம்னு அர்த்தத்தில் நாம் மட்டும் இல்லை எல்லாரும் பிரயோகம் பண்ணியிருக்காங்க, சங்கரும் பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அபாங்கம்னா கட்டாட்சம். அபாங்க சம்சிரயம் அப்படின்னாக்க இல்லையா சம்சிரயம் அப்படின்னாக்க அனிட்ட நிவர்த்தியும் இஷ்டப்பிராப்தியும் அடைவது தான் சம்சிரயம். இந்த ஜகத்து முழுவதும் எவருடைய கட்டாட்சத்தினாலே அனிட்ட நிவர்த்தியையும் இஷ்டப்பிராப்தியையும் அடைகிறதோ அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் அப்படிங்கிற அர்த்தத்தில் இல்லையா ஸ்தோத்திர ரத்னத்தை சாதிச்சிருக்கார். அது என்ன எதை பாங்க என்ன சுவாமி என்ன சாதிச்சிருக்கார் திருப்பூர் தேசியம் ஜகத் சமஸ்தம் எதபாங்க சம்சயம் சாராஸ்வாதினியில் கேட்குறேன். அப்படின்னா
ஆழவன் தான் வித்யாதி. இனி இந்த பிரமாணானுகுணமான பிரவருத்த பூர்வாச்சாரிய வாக்கியங்களையும் சுயசாட்சாத் ஒருசார்ந்த பிரமாண வேதம் அளவந்தாரு வித்யாதினா எதப்பா அங்கே சம்சயம் இது கருத்து. சமஸ்த ஜகத்தானது எவளுடைய கட்டாட்சத்தினாலே அனிட்ட நிவர்த்தியும் இஷ்டப்பிராப்தியும் பெறுகிறதோ, அனிட்ட நிவர்த்தியும் இஷ்டப்பிராப்தியும் தான் புருஷார்த்தம், அது இவளுடைய கட்டாட்சத்தால் உண்டாகிறதுங்கிறது இவளுடைய உபாயத்தம். ஏ ஜகத் சமஸ்தம் யதபாங்க சம்சயம் என்றும் ஷேயோனகி அரவிந்த லோச்சன மனக்காந்தா பிரசாதாத்ருதே சம்சிருத்தியக்ஷர வைஷ்ணவாத்வசுந்திரனாம் சம்பாவியதே கருகிச்சிது நிருணாம். நிருணாம்னாக இந்த மனுஷர்களுக்கு, இந்த கர்மவசியர்களான இந்த பத்த சேத்தனர்களுக்கு சம்ஸ்ருதி அக்ஷர வைஷ்ணவாத்வசு மூன்று விதமான புருஷார்த்தங்கள். சம்ஸ்ருதி அப்படிங்கிறது சம்சார ரூபமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம். ஐஸ்வர்யங்கிறதானது பிரகிருடைய பரிணாமமாக இருக்கக்கூடிய சம்சாரம்தான் ஐஸ்வர்யம். பிரம்மருத்ராதி பதவி வரலும் உள்ளது ஐஸ்வர்யம், அதெல்லாம் சம்சாரம்தான். அதெல்லாம் புண்ணியபாப ரூப கர்மகிருத ஆகாரமாக இருக்கக்கூடிய சம்சார ரூபமாக இருக்கிற ஐஸ்வர்யம் சம்ஸ்கிருதி. அக்ஷரம் அப்படிங்கிறதானது பிரகிருதியினுடையதான சம்பந்தமற்றதான ஆத்மாவை அனவரத அனுபவிக்கக்கூடியதான கைவல்ய புருஷார்த்தம், ஆத்மானுபவ ரூபமான கைவல்ய புருஷார்த்தம் தான் அக்ஷரம். வைஷ்ணவாத்வா அப்படின்னாங்க வைஷ்ணவர்களால் மட்டுமே சென்று அடையத்தக்கதாக இருக்கிற மோட்சங்கிற பரம புருஷார்த்தம். இப்படி ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம் என்கிறதான மூன்றிலேயும் வைத்து ஸ்ரேயா உயர்ந்த புருஷார்த்தமானது அரவிந்த லோச்சன மனப்பிரசா மன மனக்காந்தா பிரசாதாங்கிறது. அரவிந்த லோச்சனான பகவான் அவனுடைய மனக்காந்தா அவனுக்கு அத்தியந்த அபிமதையாகவும் அவனுக்கு அனுரூபையாகவும் இருக்கக்கூடிய பெரிய பிராட்டியார், அந்த பெரிய பிராட்டியாருடையதான பிரசாதம் அவளுடையதான அனுகிரகம் இல்லாத பட்சத்தில் பிரசாதா திருதே அப்படின்னாக்க அவளுடைய பிரசாதம் இல்லாத பட்சத்தில் கருகிச்சிட்டு கருகிச்சிட்டுன்னா ஒரு பொழுதும் ஒரு பிரகாரத்தாலையும் சம்பாவியதே ஏற்படுவதற்கு பிரசக்தியே ஏற்படுவதற்கு பாசிபிலிட்டியே கிடையாது. நிருணாம், நிருணாம்னா மனுஷியர்களுக்கு சம்ஸ்ருதி அக்ஷர வைத்துவா வைஷ்ணவாத்வசு சம்ஸ்ருதி என்ற பிரகிருதி பரிணாம ரூபமாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யத்திலே ஆயிற்று. இல்லையே இந்த பரிசுத்தமான ஆத்மஸ்வரூப அனுபவமாகிற கைவல்யத்திலே ஆயிற்று. இல்லை வைஷ்ணவர்களுக்கு மட்டுமே அடையத்தக்கதான இல்லையா மோட்சமாகிற புருஷார்த்தத்திலே ஆயிற்று. இவைகளிலே வைத்து ஸ்ரேயஸ்தானது அரவிந்த லோச்சனம் என்கிற தாமரை கண்ணனாகிற எம்பெருமான் அவனுடைய மனக்காந்தா அவனுடைய திருவுள்ளத்துக்கு அத்தியந்தம் இல்லையா பிரீத்திக்கு விஷயமானவளான பெரிய பிராட்டியாருடைய பிரசாதம் இல்லாமல் அவளுடைய அனுகிரகம் இல்லாமல் இல்லையா ஒரு பொழுதும் யாருக்கும் அடைய முடியாது. அதாவது சம்சயம் அப்படிங்கிறதுக்கு ஆசிரியம்னு அர்த்தம் பண்ணியிருக்கார். சம்சயம் நாம ஆசிரியம் இது கிருத்துவா ஆசிரியம்னாக்க தாரகம். ஆமாம்,
ஜகத்து முழுவதும் எவனுடைய கட்டாட்சத்தாலே தரிக்கப்படுகிறதோ அவனா கவனிந்தா தார்யம் எத் தார்யம் இது தாரகத்வ கதனேன உபாயத்வாதிகம் சித்தம்னு சாகிறார். சம்சயம் அப்படின்னாக்க அனிட்டலி விருத்தி இஷ்டப்பிராப்தி பிராபகத்துவம்னே அர்த்தம் பண்ணலாம். அவங்க அழுகா சாரபூதி என்ன பண்ணியிருக்கார் அரவிந்த லோகத்துடைய முன்னாள் அது முன்னாள் அது முன் வாக்கியத்தை பற்றி பேசுகிறார். ஜகத் சமஸ்தம் ஆள வந்தாலும் ஜகத் சமஸ்தி பாகத்தி எவருடைய பராசக்தியை ஆசிரியத்து அனைத்த நிவர்த்தி பிராப்தி ரூபமான அபிலட்சத்தை அடைகிறதோ என்பதை தேடி அறிந்து வருவாங்க. நேரடியாகவே இருக்க ஹரவிந்த லோச்சன மனக்காந்த பிரசாதாந்திரதே சம்ஸ்ருதி அக்ஷர வைஷ்ணவாத்வசு நிருணாம் சம்பாவியதே கருகிச்சிது. நான் முன்னால இருக்கு ஷேயோ ந ஹரவிந்த லோச்சன இல்லையா கருகிச்சிது ந சம்பாவியதை. இவைகள்னால பிராட்டியினுடையதான உபாயத்துவம் உபாயத்துவ ஆக்காரம் தெரிகிறது. அடுத்தபடியாக ஆள வந்தார்கள் ஸ்ரீ பாஷ்யக்காரரும் ஸ்ரீவைகுண்ட கத்தியத்திலே சேஷ சேஷாசனாதி சர்வம் பரிஜனம் இல்லையா பகவதா தத்தல் அவஸ்தோச்சித பரிச்சரியாயாம் ஆக்ஞாபயந்தியா என்று இல்லையா சேஷ சேஷாசனாதிகளான நித்தியசூரிகளை அது ஏன் சேட்டசேஷாதனாதிகளை முக்கியமாக எடுக்குதுன்னு கேட்டால் அனந்தகருடைய விஸ்வசேனாதிகள் இருக்காளே அவர்கள் நியதமான கைங்கரியம் உள்ளவர்கள். அந்த நியதமான கைங்கரியம் அவர்களுக்கு பிராட்டியினுடையதான் நியமனத்தினால தான். இல்லையா சேட்டசேஷாசனாதி சர்வம் பரிஜனம் சர்வம் பரிஜனம்னாக்க பகவத் கைங்கரிய நிஷ்டர்களான நித்தியசூரிகளை எல்லாம் பகவதா தத்தது அவஸ்தோச்சித இல்லையா பரிச்சரியாயாம் பகவானுக்கு அந்தந்த அவஸ்தைக்கு உச்சிதமான பரிச்சரியான கைங்கரியம் யாதொன்று உண்டோ அதில் ஆக்ஞாபயந்தியா அதில் தன்னுடைய நியமனத்தினாலே ஈடுபடுத்துகிறவள் என்று பரமபதத்திலும் கூட நித்தியசூரிகள் பண்ணக்கூடிய பகவத் கைங்கரிய ரூபமான புருஷார்த்தம் கூட இவளுடைய நியோகத்தின்படியே இவளுடைய நியமனத்தின்படியே நடக்கிறது இல்லையா அப்படி நடத்த வேண்டும் என்று அருளை செய்தார். ஆகையினால நித்தியசூரிகளுக்கும் கைங்கரியமாகிற புருஷார்த்தமானது இவள் நியமனத்தாலே வரும்படியான உபாயத்துவம் இவளுக்கு உள்ளது. கூரத்தாழ்வானும் ஸ்வஸ்தி ஸ்ரீர் திசதான் அசேட ஜகதான் சர்கோபசர்கஸ்தி ஸ்வர்க்கம் துர்கதி ராபவர்க்கிங்கமங்கதம் சர்வஞ்ச குருவன் ஹரி எஸ்யா வீக்ஷிய முகம் ததுங்கித பராதீனோ விதத்தே கிளம் கிரீடேயம் பெரும் நாந்திதாசிய ரசதா சாத் ஏகரசி ஐகரசியா தயோகோ. இதில் பகவானுடைய ஜகத் ஜகத் சிருஷ்டி ஸ்திதி பிரளயாதிகத்துவம் பகவானுடைய கர்ம ஞான ரூபமான பலப்பிரதத்துவம் தனுகுணமான பலப்பிரதத்துவம் இவைகளெல்லாம் பிராட்டியினுடையதானே இல்லையா அன்வயம் சொல்லப்பட்டது. அசேஷ ஜகதான் சர்க்க உபசர்கஸ்திதி சர்க்கோபசர்கஸ்திதீன சர்க்க உபசர்கச்சே ஸ்திதிச்சே சர்க்கோபசர்கஸ்திதி ஸ்திதி ஸ்திதி என்ன ஸ்திதினாக சர்க்கம் சர்க்கம்னா சிருஷ்டி சிருஜ தாது சிருஜ் டு கிரியேட் அப்படின்னு தாது
இந்த சிரிஞ்சு சிரிஞ்சு தாத்து இருக்கு இல்லையா, சர்க்கா அப்படின்னு கர்மணி அண்ணு பிரத்தியம் போட்டால் சர்க்கஹான்னு பதம் கிடைக்கும் இல்லையா. அதே கர்மணி கின் பிரத்தியம் போட்டால் சிருஷ்டி அப்படின்னு பாருங்க. பூர்வீமாம்சையில் அதாதோ தர்ம ஜிக்யாசா சோதனா லக்ஷணாத்தோ தர்ம இது ரெண்டும் பிரதிஜா சூத்திரமும் லக்ஷண சூத்திரம் முடிஞ்சோடனே அது பிரமாண சூத்திரம் தசிய நிமித்த பரீஷ்டி பரீஷ்டிஹி நாம பரீட்சா இருந்தா அது கர்மணி கின் பிரத்தியம் மாதிரி இங்கே சிருஷ்டிஹி சர்க்கா ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் இல்லையா. சிருஷ்டினாலும் சர்க்கானாலும் கிரியேஷன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா. கிரியேஷனுங்கிறது கர்ம, சிருஜிங்கிற தாத்து சிருஜி டு கிரியேட், அதில் கர்மணி அண்ணு பிரத்தியம் போட்டால் சர்க்கா, கர்மணி தின் பிரத்தியம் போட்டால் சிருஷ்டி இல்லையா. அதனால் சர்க்கான சிருஷ்டி சர்க்க உபசர்க்கம், உபசர்க்கம்னா பிரளயம். உபசர்க்க பிரதிசர்க்க பதங்களுக்கெல்லாம் இந்த பிரளயம் ஏ உபன்னா தத் சமீபே இல்லையா, சர்க்கத்துக்கு சமீபவர்த்தியான இல்லையா. அதாவது ஒவ்வொரு சிட்டிக்கு முன்னாலேயும் ஒவ்வொரு சிட்டிக்கு அனந்தரமும் பிரளயம், அதனால் உபசர்க்கம் சர்க்க உபசர்க்க ஸ்திதி. இந்த சிட்டிக்கும் பிரளயத்துக்கும் மத்தியவர்த்தியாக இருக்கக்கூடியதான இவைகள் மூன்றையும் அசேஷ ஜெகதான் சர்க்கோபசர்க்க ஸ்திதி அதையாவது ஹரி குருவன் இதை பகவான் செய்து கொண்டிருப்பவனா. அது மட்டும் இல்லை ஸ்வர்க்கம் துர்கதியும் ஆபவர்க்கிக்கம் பதம் இல்லையா. ஸ்வர்க்கம் துர்கதி இது ரெண்டும் கர்ம பலன், ஆபவர்க்கிக்க பதம் அப்படிங்கிறதானது ஞான பலம் இல்லையா. லோகத்தில் கர்மா ஞானம் ரெண்டு சாதனம் இருக்கு, அதில் கர்மாவினுடைய பலன் சுக்ருத கர்மாவினுடைய பலன் சொர்க்கம், நிஷித்த கர்மாவினுடைய பலன் துர்கதி. துர்கத்தின்னா நரகம்னு அர்த்தம். திரும்பி துர்கத்திங்கிற சொல்றதுக்கு இல்லையா, துர்கதி அப்படின்னா கெட்ட கதி அப்படின்னு அர்த்தம் பண்ண வேண்டாம், துர்கதிங்கிற சப்தத்துக்கு நரகம் அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ரூடி இல்லையா. சுக்ருத கர்மாக்களுக்குள்ள சுக்ருத கர்ம பலனாக இருக்கக்கூடியதான சொர்க்கம், பாபகர்ம பலனாக இருக்கக்கூடிய நிஷித்த கர்ம பலனாக இருக்கக்கூடிய நரகம், இந்த கர்மா இல்லாமல் ஞானத்தினுடைய பலனாக இருக்கக்கூடியதான அபவர்க்கம்னு சொல்லக்கூடிய மோட்சம், இவைகளை எல்லாம் அந்தந்த அதிகாரிகளுக்கு உண்டாக்கி கொண்டிருக்கிற பகவான். ஏன் இப்படி கர்மானுகுணமான பலப்பிரதானம் பண்ணுபவனாகவும் சர்வ ஜகத்தினுடைய சிருஷ்டி பிரளயாதிகளை எல்லாம் செய்பவனாக இருக்கிற பகவான் எஸ்யாக முகம் வீக்ஷிக்க எவளுடையதான திருமுகத்தை பார்த்து எஸ்யாக முகம் வீக்ஷிய ததிங்கித பராதீன. இங்கிதம்னா என்ன அர்த்தம், குறிப்பு ஆமா குறிப்பா சும்மா ஒண்ணுமே இல்லாம ஒரு குறிப்பு காண்ச்சா அதை புரிஞ்சு கௌசலர்கள் செய்வோம். ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தையை புரிஞ்சுன்னு இல்லையா, பாஞ்சாலர் பாஞ்சாலர் இல்லையா,
குறிப்பு குறிப்பாக சொன்னாலும் வார்த்தையால் சொன்னாலும் ஒன்றுமே புரியாமல் தண்டமாக நிற்கிறார்கள் திராவிடர்கள். லோகத்தையும் ரொம்ப கிட்டிக்காக கோசலம், அதுக்கடுத்து மாகதம், அதுக்கு பாஞ்சாலம், லோகத்தை அடிமுட்டால் திராவிடர் ஸ்லோகம். இங்கிதஜ்ஞாக, இங்கிதஜ்ஞானாக குறிப்பால் உணர்த்தினாலேயே ரொம்ப அறிவித்த மரம் போல் இருக்கிறான்னு அர்த்தம். சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றால் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். கவையாகி கொம்பாகி காட்டகத்தே நிற்கும் இல்லையா, அவையெல்லாம் நல்ல மரங்கள். சபை நடுவே நீட்டோலை வாசியா நின்றால் குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். நாளடியாகி சபை நடுவே நீட்டிய ஓலையை வாங்கி படிக்க மாட்டாரோம் இல்லையா. சில சில பேருக்கு அது படிக்க தெரியாது, அதனால் குறிப்பறிந்துக்காதான் அது இல்லாதோம் இல்லையா. நீட்டோலை வாசியாக நின்றால் குறிப்பறி குறிப்பறிய மாட்டாதவன் நன்மரம். இதான் அவன் நல்ல மரம். இவருடைய நல்ல முட்டாள் சாய்க்கிறான், அவனா ரொம்ப முட்டாள். அது புரிஞ்சு நடக்கும். நல்ல முட்டாள் சாதிப்பான், நல்ல முட்டாள்னாக்க படிக்கிறது முட்டாள். நண்பரம் குறிப்பு, அதாவது பெரியாட்டியை பார்த்து அவளுடைய துறைமுகத்தை பார்த்து அவள் முகத்தில் உள்ள குறிப்பு, அந்த குறிப்பு எப்படி இருக்கும், புரூபட்டம் இல்லையா, அவருடைய புருவங்களுடைய நெறிப்பு. அதை மாத்திரம் அவரு ஒரு சிட்டி பண்ணுவோம், யாராவது ஒருத்தரை பார்த்து சிட்டி பண்ணுவோம், அப்படி கொஞ்சம் புருவத்தை தூக்கினாலும் அவன் ஏதோ பிரம்மாவோ இல்லையா ருத்ரனாகவோ இந்திரனாகவோ நல்லா வசதி வைக்கிறான். அப்படி புருவத்தை தாழ்த்தினாலனாக்க இவனை மனுஷ திரிய சாமராஜிகளில் போடுவோம் இல்லையா. எஸ்யா வீட்சிய முகம் ததிங்கித பராதீனா அகிலம் விதத்தேன் இல்லையா, சர்வத்தையும் செய்கிறானோ இல்லையா, அப்படிப்பட்ட பிராட்டி. எஸ்யாஹா வீக்ஷிய முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிளம் இல்லையா, அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியார் ஸ்வஸ்தி ஸ்ரீஹி திசதாத் இல்லையா, அந்த ஸ்ரீயானவள் ஸ்வஸ்தினா மங்களத்தை திசதாத் வணங்கட்டும் இல்லையா. இதில் என்ன இது என்ன சொல்லப்பட்டிருக்கு, மேலே கிரீடேயங்கள் நாங்கதா அவர் ரெண்டு பேர் தானே ஐக்கரசியமான லீலை தான் இந்த ஜகத்து முழுவதும் சொல்ற. ஆக பிராட்டிக்கு ஜகத்காரணத்துவம் இல்லையா, கர்மபல பிரதானம், மோட்சப்பிரதத்துவம் இவைகளில் பிராட்டிக்குரிய அன்மையும் குறிக்கப்படும். அது எதாவது இவ என்ன கேட்கக்கூடாது, அப்படியே பெருமாள் தானே கொடுக்குற இவளுடைய குறிப்பாக இருந்து இவள் கொடுக்கலையே. இதில் உள்ள பராதீன சப்தத்தினாலையும் இல்லையா, இங்கித பராதீனாக இருந்தவன் கொடுக்குறான்ங்கிற காரணத்தால் இல்லையா, இதில் வீட்டில் தான் ரொம்ப அழகாக சாதிச்சிருக்கேன். ஈஸ்வரனை நியமிக்கிறார், நியமிக்கிற இடத்துல பத்தியத்வரூப பாரதந்திரியம் குலையாமே பகவான் நியமிக்கிறான்னு சாதிச்சிருக்கேன். இப்போ பிரயோஜகத்துவம் பகவான் கொடுக்குறான் இல்லையா, கொடுக்கத்த ஒருத்தர் இல்லையா ஒருத்தருடைய இங்கிதம் அறிந்து அத் தத் பராதீனாக கொடுக்குறான்னு என்ன அர்த்தம், அப்போ உண்மையில் கொடுக்குறவனார் இல்லையா. வேறு சார் காஜிஸ்தன் உத்தியோகம் சார் அருண்டார் அவர்
அந்த முதலாளி வந்து கையால் எடுத்து கொடுக்க மாட்டான் இல்லையா. அவனுடைய இங்கிட்ட மறிந்து தற்பராதீன்னா இவன் கொடுக்குறான்னாக்க அந்த அந்த கிரியைக்கு பிரயோஜகன் ஆறுனாக்க இங்கிட்டத்தினால கொடுப்பிக்கிறவன் தான் பிரயோஜகன். அதனால் இங்கே அது மாதிரி நிர்வாகம் பண்ண முடியாது. எந்த கிரியையில் இல்லையா செய்விக்கிறவன் தான் பிரயோஜகன். அதனால் சேதனர்களுக்கு மோட்ச பிரதானம் பண்ணுவது மற்றும் உள்ள புருஷார்த்த பிரதானம் பண்ணுவதுங்கிற கிரியையில எல்லாம் பிராட்டிக்கு பிரயோஜக கர்த்தத்துவம், பெருமாளுக்கு பிரயோஜ்ய கர்த்தத்துவம்னு சொல்லி சொல்கிறான். இது நாவல் பார்க்க வரதாச்சார் அவர் எழுதின தானே அந்த ஸ்ரீ தத்துவ சின்ன புஸ்தகம் அந்த சுவாமி இது மாதிரி நிர்வாகம் பண்ணியிருக்கேன். மதுரந்த சுவாமி ஜாமாதா அக்னிஹோத்திர சுவாமி திருக்குமார் அதனால் பெருமாள் ஜெகத் சிருஷ்டியாதிகளை பண்ணுகிற விடத்திலையும் கர்மானுகுணமான பலப்பிரதானம் பண்ணுகிற விடத்திலும் மோட்ச பிரதானம் பண்ணுகிற விடத்திலும் பிராட்டியினுடையதான திருக்குறி பறிந்து தற்பராதீனனாகவே காரியம் செய்கிறான் இல்லையா. இதுவும் இல்லையா பிராட்டியினுடைய உபாயத்துவ ஆக்காரத்துக்கு ஸ்பஷ்டமான நிர்தேசம். வீட்டுடைய பங்கி அகலகில்லே நிறைய வென்று அலர்மேல் மங்கையுரை மாறுபாங்கிற பாசுரத்தினுடையதான ரெண்டாவது வர்ணகம். மொத்தம் அதுக்கு மூணு வர்ணகம் பண்ணியிருக்க. அதில் அகலகில்லே நிறைய வென்று அலர்மேல் மங்கை உரை மாறுபா இல்லையா அலர்மேல் மங்கை அப்படிங்கிற இடத்துல வியாக்கியானம் பண்ணுறார் இல்லையா. ஜகத்தையெல்லாம் பெருமாள் கருமையினால் சிருஷ்டிக்கிறான் அப்படிங்கிறது எல்லாரும் சொல்கிறோம். பொதுவில் பகவான் இந்த ஜெகத் சிருஷ்டியை கருணையினால் தன்னுடைய அபாரமான காருண்யத்தால் பண்ணுகிறான்னு இல்லை பட்டரும் சாட்சியிருக்கா சுவாமி தேசிகனுக்காக எல்லாரும் சாட்சியிருக்கா இல்லையா. யாருடைய கருணையினால் சிருஷ்டிக்கிறது அப்படின்னு கேட்டேன். தன் கருணையினால் இல்லை, பிராட்டியினுடைய கருணையினால் ஜெகத் சிருஷ்டிக்கிறார் இல்லையா. இதுக்காக தான் நிர்தேசிக்கிறார் இல்லையா. இவைக்குள்ளிய செல்லாமையை பார்த்து தான் இல்லையா தனக்கு கருணை உண்டாகி சிருஷ்டிக்கிறானா அப்படின்னு சொன்னால் இல்லை, இவருடைய செல்லாமையினால் சிருஷ்டிக்கிறான். ஏகாக்கியின ரமேதை என்று இவைகள் இல்லாமல் தான் இருக்க மாட்டாமையினால தன்னுடைய செல்லாமையினாலே சிருஷ்டிக்கிறான் அப்படின்னால இவைகள் இல்லாமல் இவன் இருக்க முடியாமல் இவன் செல்லாமையை பார்த்து பிராட்டி இவன் மேலே கருணைப்பட்டு அந்த கருணையை கொண்டு ஜெகத் சிருஷ்டி நடக்கிறதுன்னு வீட்டில் சாதிக்கிறான். அதான் அதாவது பெருமாள் இப்படி பெருமாளுக்கு பிராட்டி நியந்திரி அப்படின்னா பெருமாளை பிராட்டி நியமிக்கிறாள் அப்படின்னு சொன்னார். அஸ்ய ஈசானா ஜெகதோ விஷ்ணு பத்னி அப்படின்னு சொல்லி இந்த ஜெகத் இப்போ ஜெகத் சப்த வாக்கியத்தை பகவானுக்கு அஸ்ய ஜெகதா ஈசானா அப்படின்னு சொன்னாக்க இந்த சேதனா சேதனாத்மக ஜெகத்துக்கு ஈசானான்னு அர்த்தம் இல்லை. ஏன்னா இது ஒரு பொழுது உண்டாயிருக்கும் ஒரு பொழுது உண்டாயிருக்கல. பிரளய காலத்து இந்த ஜெகத்து இருக்காது, சிட்டி காலத்து தான் இருக்கும். அஸ்ய ஜெகதா ஈசானாங்கிற சப்தத்துக்கு இந்த ஜெகத்து ஜெகத்துக்கு நியந்திரி அப்படின்னு சொன்னாக்க ஒரு சமயம் நியமனம் பண்ணப்படுகிற வஸ்து இருக்கும், ஒரு சமயம் நியமனம் பண்ணப்படுகிற வஸ்து இதாது. அதனால் ஈசானா சப்தத்துக்கு அர்த்தசூன்யத்துவம் ஏற்படாத மாதிரி சில பெருமாளுக்கு சர்வ சப்த வாட்சியத்துவம் இல்லையோ அஸ்ய ஜெகதா அப்படின்னாக்க அஸ்ய பரமாத்மனான்னு அர்த்தம். சகல ஜெகத்துக்கும் உபய காரிய காரண உபய அவஸ்தைகள்லையும் ஜெகத் சரீரியாக இருக்கக்கூடிய பகவான ஜெகத் சப்தத்தினால குறித்து அஸ்ய ஜெகதா ஈசானா அப்படின்னு அர்த்தம். இந்த பகவானை நியமிக்கிறவள், பகவான் நியமிக்கிறவள் அப்படின்னு சொன்னாக்க இல்லையா ஏதாவது மற்ற மதங்களை போல நீ பெருசா நான் பெருசா வா ஆடி பார்ப்போம் அப்படின்னா இல்லாமல் இல்லையா அவனை நியமிக்கிற விடத்தில் பத்னித்துவ பாரதந்திரியம் குலையாம நியமிக்கிறேன். மற்ற சமயத்தை நியமிக்கிறதானே இல்லையா நான் சிவன் தான் பெரிய சக்தி தான் பெருசுன்னு அந்த மாதிரி கூத்தாடாமல் நியமிக்கிற விடத்தில் பத்னித்துவ பாரதந்திரியம் குலையாம அதான் அசி ஈசானா ஜெகதா
விஷ்ணு பத்னி. விஷ்ணு பத்னி என்கிறதான அந்த பத்தியத்துவ பிரயுக்தமான பாரதந்திரியன் குலையாமே இல்லையா அவனை நியமிக்கிறாள் தாத்ரீங்க. இந்த சுத்திக்கு அர்த்தம் சொல்லுவோம். ஏன் அவனை தான் விரும்பின பிரகாரம் காரியம் செய்விக்கவும் முடியும் இல்லையா, தத் பரதந்திரையாகவும் இருக்கவும் முடியும். பாரதந்திர அது அது எப்படின்னு ஸ்திரீகளுக்கு தான் தெரியும். நம்ம வந்து அது பத்தியத்து பாரதந்திரியை முறையாமல் நியமிக்கிற சாமர்த்தியம் இதனால இப்போ அவனுக்கு இப்போ கொடுக்குற சக்கர பொங்கல் கீழே தட்டி விட்டு நாய் சாப்பிட்டு போகிறது பிராட்டிக்கு தெரியாதா? அப்போ இந்த கதையை வந்து பிராட்டிக்கு அக்னின்னு சொல்கிற காட்டிலும் இந்த கதையை சொன்னவன் மகா அக்ஞன். இந்த பிராட்டி இந்த இந்த கதையை சொல்லி பிராட்டிக்கு அக்ஞானத்துவம் கல்பிக்கிறத காட்டிலும் இந்த கதையை சொன்னவன் முட்டாள், அவன் அக்ஞன். இல்லைதானே பாருக்கா, ஐயாற்றில யாதவராயன் வந்து அகரம் வைக்கிறான் என்று சொல்லி நஞ்சியர் போயிட்டுவான்னு சொன்னால் நம்பிள்ளை யாதவராயன் ஒரு ராஜா, அவன் வந்து திருவையாற்றிலிருந்து அகரம் வைக்கிறதுன்னு என்ன அர்த்தம், அந்தந்த கோவில்களுக்கு மடங்களுக்கெல்லாம் இறை நிலங்களை கொடுக்கறது. சரி, நமக்கும் மடத்துக்கு நிர்வாகத்துக்கு வேணும், நீ போயிட்டு அந்த ராஜாவை பார்த்துட்டு அகரம் வச்சான்னா அது வாங்கிட்டு வரும்னு சொல்லிட்டு நஞ்சி நம்பிள்ளை அனுப்பிச்சாராம். நம்பிள்ளை அங்கே போய் நானா சம்பிரதாயம் அந்த மடத்துக்கு மத்தியில் நம்பிள்ளை உட்கார்ந்த போது ஒரு சைவன் ஒருத்தன் இவரை பார்த்து கேட்டான், ஏன் ஏன் அதில் பெருமாள் வந்து சிவனுக்கு பத்னி ரூபமானவள் ஏன் அப்படின்னு கதை சொல்லி கொஞ்சம் ஏன் அதனால் அந்த நாச்சியார் திருக்கோவில் வந்து இப்போ பிராட்டினால அவன் தோர்த்தின்னு போனான் அதிமாத்திர காம ஆத்திரனாகனு ருத்ரனை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் அதில் அந்த ஒரு சைவ பாசுரத்துலேருந்து ஒரு அடி சொல்லியிருக்கு, அதை சொல்லி இப்படி சொல்லியிருக்கு, நீங்களும் அவன் தான் புருஷோத்தமன் சொல்லுகிறீர்களே, இது ரெண்டுக்கும் என்ன சேர்த்தி உண்டு அப்படின்னு கேட்டான். ஏ நான் நம்பிள்ள சாச்சாரான் இந்த கேள்வி பொது சொல்ல நான் அதிகாரி இல்லை, நான் இதில் அறிக்கை அதிகரித்திலேன், யாரானும் இதுக்கு அதிகாரிகளை பார்த்து கேளுன்னு சொன்னார். இல்லை ஆனபடி நீ சர்வஜ்ஞராகிட்டே நீ எல்லாத்தையும் அதிகாரம் உள்ளவராகிட்டேன்னு இவர் நிர்பந்திக்க இவர் கடைசியில் சாச்சாரான் ஒரு ஆம்பளை பொன் வேஷம் போட்டுட்டு இருக்கான் அப்படின்னு கூட தெரியாம காமாத்துட்டான் அவர் பின்னால் காம் பித்து பிடிச்சி ஓடினான் அப்படின்னு உங்களுக்கு அபிமதமான தேவதா விசேஷத்துக்கு இல்லையா, இது மாதிரி ஒரு முட்டாள்னு பட்டம் கட்டுறதை விட இந்த கதையை சொன்னவன் முட்டாள் ரூப சேட்டன் இவன் அத்தியந்த அக்ஞன் சொல்றது தான் எனக்கு சரின்னு தோன்றது. அதனால இந்த கதையை நம்ப வேண்டாம். இந்த கதையை சொல்லி உங்க உங்க ஈஸ்வனுக்கு தான் என்ன பெருமை இல்லையா,
மூணாம் பத்து பார்த்தா சென்மம் பலபதி செய்து வெளிப்பட்டுங்கிற வாசகத்தோட வியாக்கியான நம்பிள்ள சாட்சியதாக இருக்கு. வீட்டில் இது மாதிரி ஒரு சம்வாதம் இருக்கு. நம்பிள்ள பலவாக சொன்னாரா இது இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு நான் அதிகாரி இல்லை, நல்ல அதிகாரி போதும், ஏன்னா வந்த இடத்த வேணால் வம்புவான்டாப்போன்னு சொல்லிட்டு அவன் திரும்பி விடாமல் அனுமதிச்சானான். இல்லை இந்த முறை நீ நம்பிள்ள சர்வக்கியன்னு எல்லாரும் சொன்னாலே நீர் அதிகரிக்காத விஷயங்கள்லாம் சொன்னாலே இதுக்கு ரெண்டு பேரும் சொல்லணும் அடிச்சுட்டு சொன்னாரா. நீர் நீர் சேவிக்கிற நீ பணத்தத்துவம் நம்பியிருக்கிற ஒரு தேவதை இவ்வளோ முட்டாள்னு சொல்கிற இந்த கதையை நம்புறத விட இதை சொன்ன ஒன் முட்டாள்னு வச்சுருப்போம், அதுதான் நல்லதுன்னு சாச்சா. இந்த வீட்டில் ரொம்ப சங்கிரகம் அழகாக அப்பப்போ அந்த ஈடுபடும்னா அந்த வாக்கும் வாழ்வுன்னு சொல்லிட்டு வெங்கடேஸ்வரர் பிரசம் பண்ணுவார். ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரியின் வாழ்வு வாக்கும் வாழ்வுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆனால் வீட்டில் இருக்கிறது தான் இது மொழிகிட்டோம் சொந்தமாக அவர் ஒன்றும் எழுதல, வீட்டில் இருக்கிறது தான் சாச்சிருக்கார். என்ன புரியுதா? இப்போ தேவன் சொல்கிற இந்த கதைக்கு நான் சொல்கிறேன் என்னவோ இல்லை இல்லை, இப்போ பிராட்டிக்கு அடுத்த நிமிடம் நாங்கள் இருக்கிற சக்கர பொங்கல் அவன் கால் தெரிவி விழுந்து அதை நாய் சாப்பிட்டு போகிறதுன்னு பிராட்டிக்கு தெரியலே பெருமாளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறது. இந்த மாதிரி இந்த கதையை கொண்டு பிராட்டிக்கு அது கூட தெரியாதவள் அவளுக்கு ஒரு அக்ஞத்துவத்தை கல்பிக்கிறத காட்டிலும் இந்த கதையை சொன்னவன் அக்ஞன். இன்னொரு கதை எதுக்கு? இந்த கதையினால என்ன பிரயோஜனம்? என்னடிய கதை இன்னொரு சொல்லக்கூடாது. யாரோ சொல்ற என்னமோ இருக்கு இந்த கதையினால் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லை. இந்த கதையினால விபரீத ஞானம் தான் இருக்கும். இதெல்லாம் பரமசிவனும் பார்வதியும் பேசினாலும் சரியா இருக்கும். அந்த மாதிரி போகக்கூடிய கதை தான் இதெல்லாம். பெருமாள் பிராட்டி இந்த மாதிரி பேசினாங்க கதை இல்லையா, ரொம்ப விபரீத ஞானம் ஜனம் இல்லையா. அதனால பிராட்டி பெருமாளை நியமிக்கிற விதத்தில் இல்லையா தன்னுடைய பத்னித்துவரூபமான பாரதந்திரி, இது ஸ்ருதியினுடைய அர்த்தம் நான் சொல்றது கதை இல்லை, அதுவும் நியாயம் சொல்ற அசிய ஜகதகாங்கிற சப்தத்துக்கு இந்த சேதனா சேத்மான ஜகத்தினுடைய ஈசானான்னு சொல்றது பொருந்தாது. ஏன்னா அந்த ஜகத்து கதாச்சித்து வித்தியதை கதாச்சித்து நவித்தியதை, கொச்சித்து வித்தியமானமாகவும் கொச்சித்து அவித்தியமானமாகவும் இருக்கிறதான அனித்ய பதார்த்தத்தை பிரகார அது தன்னிட்ட பிரகாரத்தை நிரூபித்த ஈசித்ருத்வம் சொன்னால் அந்த ஈசித்ருத்வமும் அனித்யம் இல்லையா. அனித்ய பதார்த்த நிஷ்ட ஈசித்ருத்வம் நிரூபிதமான அதாவது நியாமியத்து நிரூபிதமான நியந்திருத்வம் இல்லையா, அந்த நியந்திருத்வமும் அனித்யம். அதனால் அசிய ஜகதாங்கிற சப்தத்துக்கு இல்லையா ஜகத் சப்த வாட்சியனால பரமாத்மா விஸ்வம் அப்படின்னு சகசராம வந்து முதல் திருநான் அவன்தான் ஜெகத் சப்த வாட்சியம் அசிய ஜெகதா அப்படின்னாக்க இல்லையா காரணாவஸ்தையோடு காரியாவஸ்தையோடு வாசியரை இந்த ஜகத்துக்கு இல்லையா சரீரியாக இந்த ஜெகத் சப்த வாட்சியனாக இருக்கிற பகவானுக்கானே அவனுக்கு நியந்தான் அசிய ஜெகதா ஈஷானா இல்லையா. இந்த ஜகத்துக்கு இந்த பகவானை நியமித்து கொண்டு எப்படி இருக்கான்னு கேட்டால் விஷ்ணு பத்னி இல்லையா, புரியுது. அசேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னி ஜகதான்னு நாமெல்லாம் நினச்சிருக்கிற மாதிரி இந்த சேதனா சேதனாவை ஜகத்துக்கு ஈசானான்னு சொல்லலை இல்லையா. ஜகத் சப்த வாட்சியன் பரமாத்மா இல்லையா, அவனுக்கு இல்லையா ஈசியா அவனுக்கு நியந்திரியாக இருந்து கொண்டு அதே சமயத்தில் பத்னிப்ப பாரதந்திரியன் குலையாமல் அசேஷானா ஜகதோ விஷ்ணு பத்னின்னு சுத்திக்கு நீ வர்த்தம் பண்ண
வீட்டில் நாளைக்கு அந்த ஆரம்பத்தை கொண்டு வரணும் காட்டுறேன். நீரே பார்த்தோம் இல்லையா, நியமிக்கிற இடத்திலே இல்லையா, சர்வ ஜகத் சரீரியான பகவானையும் நியமிக்கிறாள், நியமிக்கிற இடத்திலே பத்னித்துவம் பாரதந்திரியம் குறையாமி நியமிக்கிறாள் அப்படின்னு பட்டமா சாச்சிருக்கார். அதே மாதிரி இந்த ஜகத்து கருணையால் சிட்டிக்கப்படுகிறதுனா யாருடைய கருணையால், இவனுடைய கருணையால் இல்லை அவளுடைய கருணையால் இல்லையா, இவைகளுடைய செல்லாமையை பார்த்து இவன் சிட்டிக்கிறானாகில் இவன் தன்னுடைய கருணையினால் சிட்டிக்கிறான், இவனுடைய செல்லாமையை பார் அப்ப இவன் மேல இவனுக்கே செல்லாமை இருந்ததுனா இப்ப இவனை பார்த்து இறக்கப்படுறதுக்கா இருக்கா, ஒத்துதான் இருக்கா. அதனால ஜகத்து பிராட்டியினுடைய கருணையால் சிட்டிக்கப்படுறது, பெருமாளுடைய கருணையால் அல்ல அப்படின்னு அகல இல்லையே நிறையங்கிற பாசத்தை எடுத்துக்கலாம். பாசம் செய் பூங்குழலால் திருவானை அவள் ஆணை தான், நீ நின்ன ஆணை கண்டாயினா அவள் ஆணையில நீ தான் கைவிட்டுடுவோம் கேட்க. இந்த ஸ்ரீமன் நாராயண சரணவு அப்படிங்கிறதுல ஸ்ரீமத் சப்தத்தை வியாக்கியானம் பண்ணி நாராயண சப்த வியாக்கியானத்தை நாராயண சப்த வியாக்கியானம் பண்ண சுவாமி தேசிகன் துவயாதிகாரத்தை ஆரம்பிக்கும் பொழுது இல்லையா, இப்படி தான் பிராட்டியினுடைய நாராயண சப்த வாட்சியனான பகவானுடையதானே இல்லையா, அவனுடைய குணங்களையும் அவனுடைய கருணையும் பார்க்கும் பொழுது பிராட்டியினுடைய புருஷகாரத்தும் மிகையானத்தனையும் சாதிப்பான். ஏன் பிராட்டியினுடைய புருஷகாரம் இல்லைன்னா ரெட்டிக்க மாட்டான் தானே, ஏ பிராட்டியினுடைய புருஷகாரம் மிகை, ஏதோ புருஷகாரம்ங்கிறது ஒரு அரேஞ்ச்மெண்ட் தானே வழியே இல்லையா, பிராட்டியோட புருஷகாரம் இல்ல, ஏன் பிராட்டிக்கு இருக்கிற கருணை பெருமாள் இல்லையா என்ன இல்லையா கருங்க. அதனால திருவானை நின்னானை கண்டாங்கன்னு அர்த்தம் இல்லையா, உன் திருமார் வாசம் செய் பூங்குழலால் நீ திருவார்பத்து மாங்க மாலை நங்கை வாசம் செய் பூங்குழலால் திருவானை இல்லாத போட்டமே நின்னானை இந்த திருவானைக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டு ஒரு சாஸ்திர மரியாதை இருக்கு இல்லையா, அதுக்கு என்ன புருஷகாரம் இல்லாமல் பெருமாள் ஆசிரியக்கணும்னு சொல்லலை இல்லையா. சுவாமி ஒருத்தர் வீழ்ச்சி நிற்கிறார் இல்லையா, ஒரு குழந்தைக்கு தாயார் இல்லைன்னா தகப்பன் அதை கைவிட போகிறதில்லை, தகப்பன் இல்லைன்னா தாயார் அதை கைவிட போகிறதில்லை இல்லையா, ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் ரொம்ப நல்லா இப்போ என்ன சொல்ல வந்தோம், பிராட்டி பெருமாளை இல்லையா, பெருமாள் தான் இவளுடைய இங்கித பராதீன நாம் படியாக இல்லையா இவனை நியமிக்கிறாள்னு தாத்பரியம். ஏ என்று சங்கிரகித்த அர்த்தத்தை
அதாவது என்ன திருமணம்னு கேட்டால் ஸ்ரீஸ்தவத்தில் மொத்தம் 11 ஸ்லோகங்கள் இருக்கு. அதில் முதல் ஸ்லோகம்தான் இந்த ஸ்ரீஸ்தவத்தினுடைய சங்கிரகம். இது உள்ள ஒவ்வொன்றையும் மேலே 10 ஸ்லோகங்களால் இந்த முதல் ஸ்லோகத்தை விவரணம் பண்ணுறேன். முதல் ஸ்லோகத்தாலே சங்கிரகிக்கப்பட்ட அர்த்தத்தை ரெண்டாவது ஸ்லோகம் தொடங்கி விஸ்தரித்தார். அது ரெண்டாவது தேவி தொன் மகிமாவது நகரினா நாபி துவயா ஞாயதே. ஒரு பெரிய வாரி பெரிய பிராட்டியாரே, உம்முடையதான குணங்களுடையதான எல்லையை, உம்முடைய மகிமையினுடைய எல்லையை இல்லையா நீரும் அறிய மாட்டீர், உம்முடைய பதியாகிற சர்வஜ்ஞனான பகவானும் அறிய மாட்டான் என்று தொடங்கி. ஆக சர்வ பிரகாரத்தாலும் பெருமாளுக்கு சமமான இல்லையா மகிமையுடையவள் பிராட்டி என்று இது ஆழ்வானுடைய திருவுள்ளம். முதல் ஸ்லோகத்தில் சங்கிரகிக்கப்பட்ட அர்த்தத்தை இரண்டாவது ஸ்லோகம் தொடங்கி, ரெண்டாவது ஸ்லோகம் இது தேவி தொன் மகிமாவதி என்று தொடங்கி அதை விஸ்தரித்தார். பட்டரும் ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா கஸ்மைச்சித்து அஞ்சலி பரம் வகதே விதி எரிய இல்லையா இந்த அஸ்மை நகிஞ்சி துஜிதம் கிருதமிதி அதாம்பத்வம் லஜ்ஜசே கதைய கோயம் உதாரபாவா. ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா இல்லையா கஸ்மைச்சித்து அஞ்சலி பரம் வகதே விதி எரிய துவம். வாரியர் பெரிய பிராட்டியாரே, அம்ப அம்பன்னா என்ன அர்த்தம், தாயாரே தோம் நீ கஸ்மைச்சித்து அஞ்சலி பரம் வகதே விதீரிய, அஞ்சலி பரம் வகதே இல்லையா அஞ்சலியாகிற பெரும் பரத்தை சுமந்து கொண்டு வருபவர். கஸ்மைச்சித்துங்கிறது என்ன அர்த்தம், இதத்தவிர இந்த அஞ்சலி பரத்தை சுமப்பது தவிர வேறு எந்த அதிகாரமும் இல்லாத. கஸ்மைச்சித்துங்கிற சொத்துக்கு என்ன அர்த்தம், எந்த விதமான நிர்தேசமும் இல்லை. யாரோ ஒருத்தர் இருந்தோம் அவ்வளவு அநாதரணீயம். கஸ்மைச்சித்து அஞ்சலி பகம் அஞ்சலி பரம் பகதே, ஒரு அஞ்சலி ஆகிற பரத்தை சுமந்து கொண்டு வரக்கூடிய ஒருவர், அதாவது ஒரு அஞ்சலி மாத்திரத்தை உபாயமாக ஏற்று எந்தவித தகுதியும் இல்லாத ஒருவனுக்கு ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தியும் பரமம் பதம் வா. ஐஸ்வர்யம் தெரியும், அக்ஷரகத்தின்னாக்க கைவல்யம், பரமம் பதம் அப்படின்னா மோட்சம் இல்லையா. இவைகளை இல்லையா அவன் அபேட்சிக்கிற ஒன்றாகவோ இல்லை அவன் மூன்றையும் அபேட்சித்தா கிரமமாக மூன்றையுமோ இல்லையா. ஐஸ்வர்யம் அக்ஷரகத்தியும் பரமம் பதம் வா கஸ்மைச்சித்து அஞ்சலி பரம் மகதே விதீரிய இல்லையா அஸ்மை ந கிஞ்சித்து உச்சிதம் கிருதம் இது. இவன் பண்ணின ஒரு அஞ்சலிக்கு உச்சிதமாக இல்லையா நம்மால் இவனுக்கு எதுவும் பண்ண முடியவில்லை என்று துவம் லஜ்ஜசை இல்லையா நாணி இல்லையா தலையை கவிழ்ந்து உட்கார்ந்துருக்கு. அம்ப கதைய கோஜம் உதாரபாவா, இது என்ன வகையான உதாரபாவத்தை சேர்ந்தது என்று சுதியில் உள்ள உதார சப்தத்துக்கு பட்டர் இல்லையா வியாக்கியானம் பண்ணிய. ஸ்ரீயம் லோகே தேவஜுஷ்டாம் உதாராம் அப்படின்னு சுதியில் உள்ள உதாரா அப்படிங்கிற சப்தத்துக்கு பட்டர் இல்லையா இப்படி வியாக்கியானம் பண்ணினார். பிராட்டியினுடைய ஔதாரியம் எப்படிப்பட்டது, ஒரு அஞ்சலியை பரமாக கொண்டு வருவதற்கு ஒரு அஞ்சலியை பண்ணுபவனுக்கு அந்த அஞ்சலி மாத்திரம் ஒரு வியாஜத்தை சீகரித்து ஐஸ்வர்யம் கைவல்யம் மோட்சம்னு சொல்லக்கூடிய அபேட்சிதமான புருஷார்த்தங்களில் ஒன்றையோ இல்லை எல்லாவற்றையுமோ வழங்கக்கூடியவள் இல்லையா. இதுலேயும் பிராட்டிக்கு மோட்சப்பிரதத்துவம் வரையில் உள்ளதான உபாயத்துவம் சொல்லப்பட்டது. ஸ்ரீசூக்த பாஷ்யத்திலே முதல்ல ஆளவந்தார், அடுத்தது பாஷ்யக்காரர், அடுத்தது கூரத்தாழ்வான், அடுத்தது பட்டர், அடுத்தது நஞ்சியர்.
பெரிய ஜீயரும் ஸ்ரீசூக்த பாஷ்யத்திலே அபேட்சித அர்த்தங்கள் எல்லாம் உபபாதித்தார். அபேட்சித அர்த்தங்கள்னு என்ன அர்த்தம்? இப்படி பிராட்டியினுடைய உபாயத்துவத்துக்கு அபேட்சிதமான அர்த்தங்களை எல்லாம் பெரிய ஜீயர், பெரிய ஜீயர் சொன்ன அஞ்சி இருக்குது. ஸ்ரீசூக்த பாஷ்யத்திலே நஞ்சீயரும் பெரிய ஜீயரும் அபேட்சித அர்த்தங்கள் எல்லாம் உபபாதித்தார். இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி சம்பிரதாயம் நிற்கிற நிலைகளை கொண்டு ஸ்ரீமத் சப்தத்தில் சொன்ன விசேஷணத்துக்கு விக்கிரகாதிகளுக்கு போல இல்லையா வஸ்வனுரூபமான உபயோக விசேஷங்களை இல்லையா சகிருதையர் அறிந்து கொள்வது. இப்படி ஸ்ருதி ஸ்மிருதி சம்பிரதாயம், ஸ்ருதிகள் ஸ்மிருதிகள் சம்பிரதாயமாகிற அஸ்மத் ஆச்சாரிய ஸ்ரீசூக்திகள் இவைகள் நிற்கிற நிலைகளை கொண்டு ஸ்ரீமத் சப்தத்தில் சொன்ன விசேஷணம், ஸ்ரீமத் சப்தத்தில் சொன்ன விசேஷணம் என்ன? பிராட்டி. அந்த பிராட்டிக்கு விக்கிரகாதிகளுக்கு போல வஸ்துரூபமான உபயோக விசேஷங்களை சகிருதையர் அறிந்து கொள்வது. விக்கிரகாதிகளுக்கு போல இல்லையா ஏ உபயோக விசேஷங்களை அறிந்து கொள்வது. எல்லாம் பிராட்டி விஷயமா தாட் சப்ளைமா இருக்கிறது சாக்கா சுவாமியுடைய ஸ்ரீ சீத புரிதான் இருந்தது. சாக்கா சுவாமி சாத்திரம் மனசு நல்லா கெட்டிய சாத்திருந்தான் சாத்திருக்காரு நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணி நல்லா சாத்திருக்காரு. விக்கிரகாதிகளுக்கு போல இல்லையா வஸ்துரூபமான விசேஷங்களை அறிந்து கொள்வது சொல்வது. பரஸ்வீகார ரஹிதம் இல்லையா ரட்டா சங்கல்ப வர்ஜிதம் குணாதிக மிகேஷ்டம் ஹி இல்லையா சரண்யசிய விசேஷணம் ஐகரசி ஜுஷோ சேஷி தம்பத்தியோகோ இல்லையா சர்வகர்மசு. விசேஷண விசேஷியத்துவம் சுதம் கஸ்மான் நரோச்சதே பிரதர்தனாதி வித்யாசு வேத்யேபி பரமாத்மனி அச்சேதன அச்சேதனவது விசேஷணம் இத்தம் பிரபத்தி வித்யாயாம் தத்தன் மந்திரானுசாரதா விபு விபு பத்ன்யா குணாத்யேஷ விசிஷ்டோ இல்லையா விஷயோத்ரணா. இது காரிகை இதுலேருந்து பரஸ்வீகார ரஹிதம் ரட்சா சங்கல்ப வர்ஜிதம் குணாதிகம் இகேஷ்டம் ஹி சரண்யஸ்ய விசேஷ சரண்யஸ்ய விசேஷணம். அதாவது குணவிக்கிரக வியாபாராதிகளை விசேஷமாக ஏற்றுக்கொள்வோம், பிராட்டியை விசேஷமாக ஏற்க மாட்டோம்னு சொல்கிறத பார்த்து கேட்குற இல்லையா அந்தந்த வஸ்துவனுடைய உபயோகத்துக்கு தகுந்தவாறு தானே இல்லையா அந்தந்த வஸ்துக்களை விசேஷம்னு ஏற்பேன்னு சொல்றேன். இப்போ குணவிக்கிரக வியாபாராதிகள் அவைகளை விசேஷமாக ஏற்போம், பிராட்டியை விசேஷமாக உபாய விசேஷமாக ஏற்க மாட்டோம் சொல்வது என்ன நியாயம்னு கேட்கிறேன். இந்த குணவிக்கிரக விபூதிகள் குணவிக்கிரக வியாபாராதிகள் இருக்கேன் இல்லையா அவைகள்லாம் அச்சேதனங்கள் குணங்கள் விக்கிரகம் வியாபாரங்கள் இவைகளெல்லாம் அச்சே அவைகளுக்கு பரஸ்வீகாரம் பண்ணுவதில் அவைகளுக்கு அண்மையும் இல்லை இல்லையா. இப்போ பெருமாள் உபாயத்துவங்கிறது என்ன? பரஸ்வீகாரம். இந்த சேதனுடைய ரக்ஷா பரத்தை
இல்லையா, என்னதில்லை நான் அசக்தன்னு சொல்லி என்னதில்லைன்னு அவன் சமர்ப்பிக்கிறதான ரக்ஷாபரம் இருக்கு. அந்த ரக்ஷாபரத்தை ஸ்வீகரிக்கிறது தான் உபாயத்துவம் இல்லையா. உபாயத்துவம் நாம ரக்ஷாபர ஸ்வீகர்த்திருத்தம். ஒரு அக்கிஞ்சனாக இருக்கிறவன், அனன்யகதியாக இருக்கிறவன், என்னுடைய ரக்ஷணத்தில் எனக்கு சக்தி இல்லைன்னு கொண்டு அவன் சமர்ப்பிக்கிறதான ரக்ஷாபரத்தை ஸ்வீகரிப்பதுங்கிறது ஃபஸ்ட் ஐட்டம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த உபாயத்துவங்கிறது ரக்ஷாபர ஸ்வீகர்த்திருத்தம். ஆனால் அதில் குணவிக்கிரக வியாபாராதிகளுக்கு என்ன உபயோகம் இருக்கு இல்லையா. ஆனால் பிராட்டிக்கும் இல்லையா பரஸ் பரஸ்வீகாரத்தில் அவளுக்கு அண்மையம் இருக்கு. ஏ நாலாம் பத்துல கீழமாம் இந்த வேறி மாறாத பூமியில் இருப்பால் வினை தீர்க்குமேங்கிற பாசகத்து வியாக்கியானத்தை 24,000 படியில் சுவாமி பெரிய பெரியவாச்சாமியில் சாதிக்கும் பொழுது ஏன் இவர்களுடைய பரத்தை தான் ஸ்வீகரித்து கொண்டு இல்லையா பெருமாள் பலப்பிரதானம் பண்ணுற வேளையில் அவனை விலக்கி கொண்டு இவர்களுடைய பரத்தை தான் ஸ்வீகரித்து இல்லையா இவர்கள் இவர்களுக்கு பலப்பிரதானம் பண்ணணும்னு சாத்தியம் 24,000 பிரியவாச்சாமி தேரி மாறாத பூமியில் இருப்பால் வேண்டி இருக்கிறேங்கிற வியாக்கியம் இல்லைல்ல. இந்த இடத்துல அவர்களுடைய பரத்தை தான் ஸ்வீகரித்து கொண்டு அவர்களுடையதான உபாய விரோதிகளான பிராப்தி விரோதிகளான பாபங்களை போக்கும் அப்படின்னு. அந்த இடத்துல என்ன முக்கியம்னு கேட்டா இருக்குன்னு சொன்னா அவங்க ஒத்து மாட்டேன் பலன் கொடுக்கு அவனை விலக்கி அவனை விலக்கி வீட்டில் இல்லாத பதம் ஒன்றும் 24,000 பிறகு இவர்களுடைய பரத்தை தான் ஸ்வீகரித்து கொண்டுங்கிற பதம் இருக்கு. அவளும் போட மாட்டாங்க ஸ்தலம் வந்து இல்லையா குணவிக்கிரக வியாபாராதிகள் இல்லையா அவைகளுக்கு இல்லையா பரஸ்வீகார அயோக்கியமாக இருக்கக்கூடிய அந்த பதார்த்தங்களுக்கு அதில் உபயோக விசேஷம் இல்லாதவைகளுக்கு விசேஷம் என்னத்தை ஏற்கிறது. வாசவந்த உபாயத்துவங்கிறதாவது பரஸ்வீகாரம். அந்த பரஸ்வீகாரத்தை அன்மையம் உள்ளவளான இவள் இல்லையா ஏ பெரிய
திரிவாஜாமில் வியாக்கியானம் இருக்குன்னு காமிச்சிருக்கா, அதில் ஒரு வார்த்தையும் காமிக்க மாட்டேன்றாங்க. நான் இப்போ சொல்லது இந்த விஷயம் என்னன்னு கேட்டால் பரஸ்வீகார ரஹிதம் இல்லையா, குணவிக்கிரக வியாபாராதிகள் பரஸ்வீகார ரஹிதங்கள், பிராட்டி பரஸ்வீகார ரஹிதம் இல்லை பரஸ்வீகார சகிதம், அவளுக்கு பரஸ்வீகாரம் பண்ணக்கூடிய தன்மை இருக்கு. அவளுக்கு பரஸ்வீகாரம் பண்ணக்கூடிய தன்மை இருக்குன்னு யார் சொன்னான்னு கேட்டாங்க, பெரியவாச்சாம்பள்ளியே சொல்லிட்டேன். ஏ பரஸ்வீகார ரஹிதம் ரக்ஷா சங்கல்ப வர்ஜிதம் குண விக்கிரக வியாபாராதீனாம் அச்சேதனத்துவாது, அவைகளுக்கு இல்லையா சைத்தன்யம் இல்லாத காரணத்தால், ஞானாசிரயத்துவம் இல்லாத காரணத்தை இல்லாத காரணத்தால் அவைகளுக்கு ரக்ஷா சங்கல்ப வர்ஜிதம் இல்லையா. ஈட்சதே நாசப்தம் அப்படின்னு இல்லையா, அச்சேதனங்களுக்கு சங்கல்பம் கிடையாது. ஆனால் உபாயத்துவங்கிறதால சங்கல்ப ரூபம் இல்லையா, பகவான் உபாயமானது ரட்சிக்கிறான்னா உடனே ஏதாவது கம்பம் எடுத்துன்னு வந்து ஏதாவது ஏதாவது விழி போட்டு இவனை அம்ப அந்த ரட்சணங்கிறது இல்லையா, நதேவாக பரிபாலந்து எட்டி மாதாய இல்லையா, ஒரு மாட்டை மேய்க்கிறவன் உடனே கொம்பெடுத்துன்னு வர மாதிரி பகவான் உபாயமானது ரட்சிக்கிறான்னா வேற ஒன்றும் சங்கல்பந்தான் ரட்சணம் இல்லையா. இப்போ பரஸ்வீகாரம் ரட்சண சங்கல்பம் இவைகள் ரெண்டிலையும் அண்மையம் இல்லாததான பரசங்க அதாவது பர ஸ்வீகார ரஹிதமாகவும் ரக்ஷா சங்கல்ப வர்ஜிதமாகவும் இருக்கக்கூடியதான இல்லையா குணாதிக்கம் மிக இஷ்டம். குண ஆதிக்கம்னாக்க குண விக்கிரக வியாபாராதிகளுக்கெல்லாம் விசேஷணத்துவம் உனக்கு இஷ்டமாக இருக்கிறது இல்லையா, அந்த சரண்யச விசேஷணத்துவேன இஷ்டம். அப்படி இல்லாமல் ஐக்கரஸ்ய ஜுஷோ சேஷி தம்பத்தியோகோ சர்வகர்மசு சர்வகர்மசு ஐக்கரஸ்ய ஜுஷா, ஐக்கரஸ்ய ஜுஷான்னு அர்த்தம் பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் எல்லா விஷயத்துலேயும் இல்லையா ஒரே 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 சங்கல்பம் இல்லையா ஒரே அனுபவம். ஏ ஒன்றுடைய திருமகளும் தானுமாகி ஒரு நினைவால் இன்று உயிர் எல்லாம் ஒரு நினைவு ஒரு நினைவுன்னு ரெண்டு பேருக்கு ஏக சங்கல்பம் ஐக்கரசியம் சர்வகர்மசு ஐக்கரசியம் இல்லையா. ஜெகசிருஷ்டியாதிகள் ஆரம்பிச்சு மோட்ச பிரதானம் பரியந்தம் சகல கர்மங்களையும் ஐக்கரசியத்தை உடையவர்களான சேஷி தம்பதிகள் அவர்களுடைய விசேஷ விசேஷத்துவம் இல்லையா, அதுவும் ஸ்ருதியில் சொல்லப்பட்டதான விசேஷ விசேஷத்துவம் கதம் நரோச்சதே, ஏன் உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்க மாட்டேங்கிறது இல்லையா. அதனால சுவாமி பெருமாளுக்கு விசேஷமாக நாங்கள் எதையும் ஒத்துக்க மாட்டோம் உபாயத்துக்கு சொன்னால் சரி இல்லையா. பரசங்கல்ப பரஸ்வீகார ரஹிதங்களாகும் ரட்சா சங்கல்ப வர்ஜிதங்களாக இருக்கிற இல்லையா கேவலம் குணவிக்கிரக வியாபாரங்களுக்கெல்லாம் இல்லையா உபாயபூதனான பகவானுக்கு அவைகளை விசேஷம்னு ஏற்றுப்போம் அது எங்களுக்கு இஷ்டம். ஆனால் சர்வகர்மங்களில் ஐக்கரசிய துஷர்களாக இருக்கிற சேஷி தம்பதிகளுக்கு ஒருவரை பற்ற ஒருவருக்கு விசேஷ விசேஷ பாவத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம், அது சுத்தியில் சொல்லாதான் இருந்தாலும் கூட நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்றது என்ன இல்லையா. அப்புறம் என்ன சொல்லணும், பிராட்டியை விசேஷமாக ஏற்க முடியாதுன்னாக்க அதெல்லாம் பெருமாளுடைய உபாயத்துவத்தை நாங்கள் எதையுமே விசேஷமாக ஏற்க மாட்டோம் இல்லையா அப்படின்னு சொல்லணும். அப்போ ஒன்றை ஏற்றுன்றோ இல்லையா, அதுவும் இதை காட்டிலும் எந்த விதமான தகுதியில் குறைந்தது இல்லாத தகுதி இல்லாத ஏற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் இல்லையா பரஸ்வீகார இல்லையா அண்மையமுடையதாகவும் ரட்சா சங்கல்பத்தில் இல்லையா அன்வயிக்கக்கூடியதுமாக இருக்கிற இல்லையா சேட்சி தம்பதிகளை ஒத்துருக்கத்தர் இல்லையா விசேஷங்கள் ஏன் அங்கீகரிப்பார் இல்லையா. அதனால தான் ஜானவாசலுக்காக அதில் இன்னும் ஒவ்வொரு குழந்தையும் 200 ரூபா
இல்லையா? ஜான் மாதத்தில் காரில் ஒரு குழந்தையுமே ஏற்ற மாட்டோம்னு சொல்லணும் இல்லையா? அப்படி சொல்லிட்டா ஒன்றும் இல்லை. அப்படி தான் ஒரு குழந்தைய ஏற்றிருச்சோ ரெண்டு குழந்தைய ஏற்றிருச்சோ அப்படின்னா இல்லையா, ஆனால் அந்த குழந்தையில ஏற்றிருக்கேன்னு கேட்பான் இல்லையா. அப்புறம் அதெல்லாம் பொண்ணாத்து குழந்தை, இது மாப்பிள்ளாத்து குழந்தை இல்லையா, அப்படி பொம்பு அது மாதிரி இல்லையா. ஒன்றும் எதையுமே ஒத்துக்காதுணும் இல்லையா. உணவிக்கிற வியாபாராதிகள் அவைகளெல்லாம் பரசங்கல்ப பரஸ்வீகார ரகிதமாகவும் ரட்டா சங்கல்ப வர்ஜிதங்களாக இருக்கிற அவைகளெல்லாம் உபாய விசேஷம்னு ஏற்றுக்கிட்டு இல்லையா. சர்வகர்மாக்கள்லையும் பகவானுக்கு ஐக்கரசிய திசையாக இருக்கக்கூடிய இல்லையா சேட்சி தம்பதிகளாக இருக்கிற ஒரு ஒரு உறுப்பினர்களுக்கு சுத்தியிலேயே சொல்லப்பட்ட விசேஷ விசேஷ பாவத்தை ஏன் ஏற்றுங்க? ஏன் அதான் பரசங்க பரஸ்வீகார ரகிதம் ரக்ஷா சங்கல்ப வர்ஜிதம். ரக்ஷணமே சங்கல்பம் தான். ஏ இவர் சர்வ பாப்பி மோட்சிஷியாமே, இவர் என்ன வந்து அடையட்டவன் பெருமாள் சங்கல்பிக்கிறது தான் மோட்சம். இந்த பரஸ்வீகாரமும் ரக்ஷா சங்கல்பமும் இவைகள் ரெண்டுலேயும் அண்மைக்கு தகுதி இல்லாததான அச்சேதனங்களை குணவிக்கிரக வியாபாரங்களை எல்லாம் விசேஷமாக ஏற்றுக்கொள்வது உங்களுக்கு இஷ்டமாக இருக்கு. சர்வகர்மாக்கள்லையும் இல்லையா அவனோட ஏகரசிய துஷையாக அன்வைத்திருக்கக்கூடியவர்களும் இப்படி சேஷி தம்பதிகளாக இருக்கக்கூடிய இவர்களை பரஸ்பர விசேஷ விசேஷமாக ஸ்ருதியிலே சொல்லப்பட்ட அர்த்தத்தை ஏற்றுக்கொள்வதில் இல்லையா ஏன் உங்களுக்கு ருச்சி இல்லை? இல்லையா சுதம் கஸ்மாத்து நரோச்சதே, கேள்வி புரியுதா? பிரதர்த்தனாதி வித்யாசு வேத்யேபி பரமாத்மனி அச்சேதனவது இல்லையா இச்சாமஸ் இச்சா சேதனஞ்ச விசேஷனம். அதுக்காக சொல்கிறா சுவாமி ரட்டா சங்கல்ப பரஸ்வீகார ரகிதமாக இருக்கட்டும், ரட்டா சங்கல்ப வர்ஜிதமாக இருக்கட்டும், அப்படிப்பட்ட பதார்த்தத்தை விசேஷனமாக இருப்பதனால் ஒரு அச்சேதன பதார்த்தத்தை பகவானுடைய ரட்சணத்தில் பரஸ்வீகாரத்தை ரட்டா சங்கத்தை தானும் உள்ளே புகுந்து அதை ஈரசாக பண்ணாத அச்சேதன பதார்த்தங்களை விசேஷமாக இருப்பதே அது அச்சேதனமாக இருந்தால் தான் அது எங்களுக்கு இஷ்டம். புரியலையா? ஏன் இந்த பரஸ்வீகாரத்திலையும் ரட்டா சங்கல்பத்தையும் தானும் புகுந்து அது ஈரரிசப்படுத்துகிறதான ஒரு சேத பிராட்டிகள் சேத விஷயம் அதை சேர்க்கறதுக்கு தான் எங்களுக்கு இஷ்டம் இல்லை இல்லையா. அச்சேதனத்தை விசேஷமாக்கத்தாலும் ஒன்றும் இல்லையா அதில் ஒன்றும் தோஷம் இல்லை. இந்த அச்சேதனை வந்து நானும் சேர்ந்துதான் நெட்டிக்கேன்னு நான் சொல்லப்படுவேன் இல்லையா. ஏ பரஸ்வீகார மண்டத்துலையும் ரட்டா சங்கல்பத்தையும் நானும் தானே சேர்ந்து பண்ணேன்னு இந்த அச்சேத்திரங்களால் நாளைக்கு கிளைம் வரப்போகிறது இல்லையா. ஆனால் ஒரு ஒரு சேத்தனத்தை இதில் சேர்த்தாக்க தென் ஷி வில் ஆல்சோ கிளைம் இல்லையா. ஏ ஆகினால்தான் எங்களுக்கு அச்சேதனத்தை உபாய விசேஷமாக சேர்க்கிறதுல ஒன்றும் அனிஷ்டம் இல்லை, ஆனால் ஒரு சேத்தனத்தை சேர்க்கறதுல அனிஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புரியுதா? அதுக்கு பதில் சொல்கிற வேதாந்தத்தில் பிரதர்த்தன வித்யாதிசு இல்லையா பிரதர்த்தன வித்யை அப்படின்னு சொல்லக்கூடியதான இந்திர பிராணாதிகரணத்தை கௌஷித கியுபரணத்தை சொல்லப்பட்டதானே ஒரு வித்யை, அதில் பரமாத்மனி வேத்யேபி அதில் பரமாத்மன்தான் பரமாத்மா தான் உபாசியமாக இருந்த பொழுதிலும் கூட அங்கே சேதனஞ்ச விசேஷனும் இச்சாமகா இந்திரன் என்கிற சேதனத்தை அந்த பரமாத்மாவுக்கு விசேஷமாக்கி அந்த ஆக்காரத்தோட இல்லையா அவனை உபாசியமாக ஏற்றுக்கணும். கௌஷிதக்கு உபனிஷத்து உபனிஷத்து அதில் பிரதர்தனன் அப்படிங்கிற பிரதர்தனோக வை தெய்வோ தாசி இந்திரஸ்ய பிரியம் தாமோபஜகாம பௌருஷேன வீரியேனச்ச தம் இந்திர பிரச்சது அப்படின்னா இந்த பிரதர்தனன் சொல்லக்கூடிய திவோதாசன் தெய்வோதாசின திவோதாசன் அப்படிங்கிறவனுடைய புத்திரனாகிற பிரதர்தனன் இவன்
இந்த இந்திரனுக்கு ரொம்ப பலமான உபகாரம் பண்ணும். இந்திரனால் கொல்ல முடியாத அசுரர்களெல்லாம் இல்லையா ஜெயிச்சு இந்திரனுக்கு உபகாரம் பண்ணான். இந்திரன் இவன் பண்ண உபகாரத்துக்காக இவனை சொர்க்கத்துக்கு தன்னுடைய லோகத்துக்கு கூப்பிட்டு இவனை பலவார ஃபெலிசிகேஷன்லாம் பண்ணி இவனுக்கு இல்லையா ஸ்பெஷலாக ஹோஸ்ட் பார்ட்டிலாம் ஹோஸ்ட் பண்ணான். எல்லாம் என்னதும் கடைசியில் இந்திரன் இவனை கேட்டான், நீ என்னை விட பௌருஷம் உள்ளவன், நீ என்னை விட பலம் உள்ளவன், இருந்தாலும் நீ மனுஷன், நான் தேவன், என்னால் இல்லை பெருமாள் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரென்த் என்னென்னா நீ என்ன வரம் வேணுங்கிறியோ அதை என்னால் கொடுக்க முடியும், கேளு இருக்கணும். அவன் சொன்னான், எனக்கு என்ன வரம் கேட்க தெரியும், எனக்கு எது ஹிதத்தமமோ அதை நீயே வரமாக கொடுத்து. ஹிதத்தமம்ங்கிறது என்ன, இனிமே அஹிதம் உண்டாத அளவுக்கு அல்டிமேட்டான மோட்சம் தான் ஹிதத்தமம். அதனால் அவனுக்கு மோட்சத்துக்கான சாதனத்தை உபதேசிக்க புகுந்த இந்திரன் மாம் உபாச என்ன உபாசு. இப்போ மாம் உபாசுங்கிறது இந்திரனை உபாசிக்கிறதுன்னு அர்த்தம் இல்லை, இந்திரனுக்கு அந்தர்யாமியான பரமாத்மா இந்த சப்த வாட்சியனானவன் தனக்கு விசேஷனமாக கொண்ட விசேஷபூதனான தன் அந்தர்யாமியான பரமாத்மா தான் உபாசியன்னு சொல்லி நியாயங்கள். அங்கே இந்திரன்கிற ஒரு சேதனனை வேத்தியனான உபாசியனான பரமாத்மாவுக்கு விசேஷனமாக்கினாலும் அங்கே எப்படி பரமாத்மா தான் உபாசியன்னு சொல்லப்பட்ட இந்திர சப்தத்துக்கு உபாசியத்தில் அது அந்த சப்தம் அதில் வியாபிக்கலையோ, அங்கே இந்திரனை இங்கே விசேஷணத்துக்கு மட்டும் தான் சொல்கிறார். அங்கே விசேஷணமாக எப்படி இருக்கிறோமோ அச்சேதனபதி விஷயமா ஒரு அச்சேதனத்துக்கு இல்லையா தனக்கு விசேஷமான வஸ்துவில் எப்படி இல்லையா அது ஊருக்கு வந்து தான் வியாபிக்காதோ அது மாதிரி சேதன பதார்த்தமும் வியாபிக்காது என்று ஒரு சேதனத்தை அச்சேதனத்தை ஏற்பது போலவே இதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உபாய விசேஷமாக ஏற்கிறோம் என்றால் இல்லையா அச்சேதனமான குண விக்கிரக விபூதி வியாபாராதிகளை போல இந்த சேத்தன பூதையான பிராட்டியும் விசேஷமாக ஏற்கலாமே. அதனால அச்சேதன வந்து இச்சாம சேதனஞ்சு விசேஷம் இத்தம் பிரபத்தி வித்யாயாம் தத்தன் மந்திரானுசாரதா விபுகு பத்னியா குணாத்தியிஷ்ட இல்லையா விசிஷ்டோ விஷயோத்திரனா. ஆகையினாலே அப்படி இல்லையா பக்தி உபாசனத்தில் சொல்லப்பட்டது போல இங்கே பிரபத்தி வித்தியிலையும் கூட அந்தந்த மந்திரங்களிலே சொல்லப்பட்ட ரீதியில் விபுவான பரமாத்மா தன் குணாதிகளைப் போலவே தன்னுடைய பத்னியாலும் விசிஷ்டனாகத்தான் இல்லையா விஷயபூதனாக இருக்கிறான். குருபற்றி குணாதிகளை ஏற்றுண்டு இதை ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்றதுனால குணாதிகளை போல இதையும் ஏற்றுக்கொள்ளலாம். அவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயத்தை இல்லையா வச்சுன்னு அதனால குணமிக்கிற வியாபாராதிகளையும் பிராட்டியும் பெரும் தேசியம் ஒன்றா பண்ணிட்டான்னு அர்த்தம் இல்லை. இங்கு கேவல குதர்க்கங்களை கிட்டு பிரமாணங்களை பாதிக்கலாகாது என்ன விட முன்பே சொன்னோம் தத்துவத்தின் ஜீனாதிகாரத்தை சாத்திருக்கேன் வழக்கம் போல் 6:30 திருவாரூர் 3:00 இங்கே வேறு உபன்யாசம் உண்டு கடுவூர் வீடாக இருக்கு தெரியல முன்னாலேயே தெரியல இங்கே அது நேரத்தில் அவர்கள் போய் பார்த்துக்கோங்க எல்லாருக்கும் பயப்படும் அதுக்கும் கிராச்சாரம் நான் ஒருத்தருக்குமே பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நான் தான் எல்லாருக்கும் ரொம்ப பயப்படுவேன். கவிதார்க்கிக சன்மாஜ கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ சுவாதி சுபிஷோ அபங்கபஞ்ச அன்னபராக்கிரமஃ ஸ்ரீமான் வெங்கடநாத அர்ச்சிதம் விஜயதாம் ஸ்ரீராமானந்த சித்தாந்த நிர்தாரண புரந்தர
ஆதிகொண்டு சோபா பாக்கி எதிர்கோ ஜெயதா துவி சிவதே ஸ்ரீ லக்ஷ்மண சுமதிபி பாதுகா தேவன் ஸ்ரீ நாராயண எதீந்திர மகாதேசிகாய நமஹ சிவதே ஸ்ரீ ரங்கநாத எதீந்திர மகாதேசிகாய நமஹ சிவதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமஹ கேட்கலாம் அந்த கதையெல்லாம்